லோ கிளாஸ் ஹோட்டல்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரையும் சாப்பிட்டுட்டோம். ஏன் நம்ம வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவராக வந்துட்டு நம்ம அம்மா உணவகத்தை எடுக்கவே இல்லையே? இப்போ விற்கிற விலைவாசியில் இந்த சாப்பாடு வந்து ஒரு எளிதான கிடைக்குது சாப்பாடு. இதே வடநாட்டில் சாப்பாடு இல்லாமல் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் போயிட்டுருக்கு. ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு லெமன் சாதம் எவ்வளோ காது? 5 ரூபாய். 5 ரூபீஸ் தான். பட் 5 ரூபாயில் வந்து இந்த சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்களுக்கு இது வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்றத என்னால் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எங்கே போகிறேன்னா கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரமில் இருக்க அம்மா உணவகம் தான் போகிறேன். எல்லா விதமான ஃபுட்டுமே நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துருக்கோம். சரி, அம்மா உணவகம் திறந்து வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். எல்லாருமே வந்து எல்லா பட்ஜெட்லேயுமே, அதாவது எல்லா பட்ஜெட்லன்றதை விட ஒரு இல்லாதப்பட்டவங்க போய் சாப்பிடக்கூடிய 1 ரூபாய் இட்லி, 5 ரூபாய் சாப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்ம அங்கே போகக்கூடிய நிலமையில நாம இப்போ இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து அங்கே போவே இல்லை. ஒரு ஃபுட் ரிவ்யூவராக இங்கே எப்படி இருக்கு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் யோசனை இருந்தது. சரி, போய் பார்ப்போமே சாப்பிட்டு அப்படின்ட்டு இன்னைக்கு லஞ்சுக்காக போறேன். லஞ்சில் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க, அப்படியே போகலாம். இங்கே போய்கிட்டு இருக்கோம்னா ட்ரஸ்ட்புரம் சந்தில் வந்து போய்கிட்டு இருக்கோம். எல்லா ஸ்கூல்லாம் ஆஃப் டே அப்படின்றனால, எக்ஸாம் டைம்ன்றதுனால பயங்கர க்ரௌடாக இருக்குது. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இங்கேருந்து இதுவரையும் நிற்கிதே வாகனங்கள். இப்போ நம்ம வந்து அம்மா உணவகத்தை நெருங்கிட்டோம். எப்படி இருக்கோம்னு தெரியல. க்ரௌடாக இருக்குமா இல்லை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. வந்தாச்சு. மதியம் இப்போ என்ன போகும்? சும்மா யூடியூப்க்காக வீடியோ எடுக்கிறேன், அதனால தான். சாம்பார் சாதம், லெமன், தயிர். ஓகே. ஸோ இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் போயிட்டுருக்கு. ஒரு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு லெமன் சாதம் எவ்வளோ காது? 5 ரூபாய். 5 ரூபீஸ் தான். ஓ மை காட். ஏ, என்கிட்ட சேஞ்ச் இல்லைப்பா, சேஞ்ச் கொடுப்பா. லெமனும் தயிரும் ஒரு தட்டில் வச்சுருங்கக்கா. ஓ, 3 தட்டிலே கொடு. இதுலேயே தயிர் வச்சுருங்க. ஆ, போதும் போதும். ம், சரி பரவாயில்ல, விடுங்க. அப்புறம் எஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ குவான்டிட்டி அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொடுக்குறாங்க. 5 ரூபீஸ்க்கு நல்லா சாம்பார் சாதம்லாம் நிறையவே இருக்குது. அண்ட் வந்து இது வந்து லெமன் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. தயிர் சாதமும் வந்து நான் கொஞ்சம் தான் கேட்டேன், எனக்கு இந்த தட்டில் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஓரளவு கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்போ அப்படியே சாப்பிட வேண்டிதான். தொட்டுக்க மட்டும் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்ல, இதெல்லாம் ஓவர் தான் 5 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. நைட்டு கிடையாது அக்கா? இல்லை, நைட்டு அன்றைக்கி நான் வந்தேன். ஆக்சுவலாக முந்தான நேரத்தை என்னமோ வந்தேன். நைட்டு இல்லையே, க்ளோஸ் பண்ணியிருந்தது. எப்பப்போ வந்தோம்? ஆ, ஒரு 8 மணிக்கு தான் வந்தேன். எத்தனை மணி இருந்தோம் அப்போ? எத்தனை மணி வரையும்? 8 மணி. ஓ, அதோட க்ளோஸ்டா? அப்போ இப்போ மதியம்லாம் எவ்வளோ நேரம் லன்ச் டைமு? 12 to 3. அந்த டைம் பொறுத்து எவ்வளோ சாதம் இருக்கோ அதை பொறுத்தா. காலைல அப்போ டிஃபன் டைமு 7 to 10 வரையும் இருக்குது. நாளைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரேன். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும்பொழுது என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் வந்து சத்துணவு சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பாடு மாதிரி தான் எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வருது பார்க்கும் பொழுது. ஸோ சாம்பார் சாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? இங்கே அப்படியே வந்து ஸ்கூலில் சத்துணவு சாப்பிட்டா எப்படி இருக்குமா? அந்த ஒரு 30 வருஷமா, சாரி ரொம்ப பின்னாடி போகிறேன், 20 வருஷம் இருக்குமா ஸ்கூல் படிக்கணும்னா, 20 வருஷத்துக்கு பின்னாடி போகிறேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பார் வச்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் வீட்டிலலாம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாம்பார் சாதம் நல்லா நிறையவே ஊற்றிருக்காங்க. இன்னும் ஒன்று, கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் தொட்டுக்க மாட்டே எதை வச்சாங்கன்னா அதுக்கு சேர்த்து பேமெண்ட் வாங்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வெறுமனே லெமன் ரைஸ், தயிர் சாதம் அப்படின்னு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ தொட்டுக்கு ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வீட்டிலேருந்து கொண்டு வர சொல்கிறாரு. ஆனால் இந்த ரைஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் குட்டை குட்டையாக இருக்குது. நான் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டேன், ஸ்கூலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த லெமன் ரைஸ் எப்படி பார்க்கலாமா? ஆ, லெமன் ரைஸில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஆ, நல்லாயிருக்கு. ரொம்ப வந்து மோசமாகலாம் இல்லை. நம்ம கொஞ்சம் வீட்டிலலாம் செய்கிறோம் அப்படின்னா லெமன் ரைஸ் எப்படி செய்வோம் அந்த மாதிரி இருக்குது. என்ன ஒன்று, இந்த அரிசி தான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. அரிசி கொஞ்சம் கொட்டை குட்டையாக இருக்கனால. ஆனால் இது உண்மையாக சொல்லணும்னா இது ரொம்ப வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இல்லாதவங்க வந்து சாப்பாடு வந்து இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறோம் அப்படின்னாலே மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் இல்லாமல் போக முடியாது. இதை வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா இல்லாமல் போக முடியாது. ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணும் அப்படின்னாலும் பட் 5 ரூபாயில் வந்து இந்த சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்களுக்கு இது வந்து நிஜமாகவே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம்.
இன்னும் லெமன் கொஞ்சம் புளிப்பு வேணும். நம்ம அந்த அக்காட்ட சொல்லிட்டு போவோம், அக்காட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்கன்னு. ஆமாம், திருப்பி வரலன்னாலும் வரவங்களுக்கு வந்து அடுத்து வரவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நாளைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஒரு ரூபாய் இட்லின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இட்லி எப்படி இருக்குது, இங்கே பொங்கல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம். தயிர் சாதம் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த ரைஸ்க்கு வந்து தயிர் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா நல்லா குழச்சிருக்காங்க. தயிர் சாதம் சூப்பராக இருக்குது, நல்லா குழச்சி நல்லா தாளித்து போட்டிருக்காங்க. ஒரே ஒரு குறை, அது ஊறுகாந்துன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அம்மா உணவகத்தில் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன தான் கவர்மெண்ட் மாறினாலும் இப்போ இந்த இதில் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன வரைக்கும் என்னென்னா எனக்கு கொஞ்சம் வந்து தொட்டுக்கு வந்து ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் நான் கேட்குறது. வெறுமனே நம்ம வந்து இந்த லெமன் ரைஸ் எப்படி சாப்பிட்றதுக்கு, ஸோ இது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டர். சரி ஓகே, நம்ம இது வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். நாளைக்கு மார்னிங் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி பொங்கல்லாம் போது சொன்ன இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் அருள். சாப்பாடு நல்லாயிருக்கு. சாப்பாடு அதாவது சாம்பார் சாதம், லெமன் சாதம், அப்படி இந்த கீரை சாதம்லாம் போடுவாங்க, நல்லாயிருக்கு இப்போது. அதாவது இந்த சாப்பாடு வந்து அதாவது வறுமை உள்ளவங்களுக்கு இந்த சாப்பாடு ஒரு ஏற்றமான சாப்பாடு. இப்போ விற்கிற விலைவாசியில் இந்த சாப்பாடு வந்து ஒரு எளிதான கிடைக்குது சாப்பாடு. இதே வடநாட்டில் சாப்பாடு இல்லாமல் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சாப்பாடு வந்து மக்களுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்லை இந்த உணவு, இலவச உணவு கிடைக்கிறது மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரதாசம். இது வந்து நம்ம அம்மா உணவகத்தில் லஞ்சு சாப்பிட்டோம் இல்லையா, என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு, காலைல நியூஸ் இருந்ததுனால முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இட்லி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க, பொங்கல் தான் ரெடியாக இருக்குது அப்படின்றாங்க. சரி வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபேன் கூட இல்லைன்னா கழட்டிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ரிப்பேரில் இருக்கா என்னன்னு தெரியல. நாலு ஃபேனும் இல்லையோ? ஆமாம், பெரிய இடத்துல வந்து ஒரு நாலு ஃபேனுமே இல்லாமல் இருக்குது. ஓகே, இப்போ இட்லி வந்து வெந்துருச்சின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போயிட்டு ஒரு நாலு இட்லியை வந்து வாங்கிப்போம். ஓ, காலையில் இப்போ நல்லா க்ரௌடாக இருக்காங்கலாம், லைனில் நின்று வாங்குறாங்க. நாலு இட்லி வேணுக்கா. பொங்கல் அக்கா, இதுலேயே பொங்கல் இன்னொரு தட்டில் பொங்கலும் வச்சு கொடுத்துருங்க. பொங்கல் எவ்வளோ? அஞ்சு ரூபாய். அஞ்சு ரூபா இந்தாங்க. செம்ம ஹாட்டாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இட்லியும் சாம்பாரும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு, பொங்கலும் வந்து வாங்கியாச்சு. இட்லி வந்து இப்போ தான் சுட சுட வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேன் இல்லாதனால என்னென்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தாத்தா வந்து கொஞ்சம் பிளேட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக கழுவுனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து பார்சலாகவும் இட்லியெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கிண்ணத்துலலாம் இப்படிலாம் கொடுக்குறாங்க போல. எனக்கு இதெல்லாம் தெரியாது. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அப்படின்றது வந்து வரப்பிரசாதம் தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா அந்த நேற்று நம்ம சாப்பிட்டதில் வந்து என்னென்னா டேஸ்ட்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தலாம். டேஸ்ட்டுன்றதை விட கலவசாதம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து போடலாம். இப்போ வெறும் ஒரு லெமன் ரைஸ், ஒரு தயிர் சாதம் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேயே வந்து அவங்க வந்து ஒரு தக்காளி சாதம் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. ஊறுகாய்லாம் வச்சுருக்கலாம், ஏன்னா ஒரு ஊறுகாவது கொடுத்தாங்கன்னா அந்த சாதத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்றவங்களுக்கு இதுவாக இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து சூடு என்னென்னா கொதிக்குது, ஃபேன் வேறு இல்லாதனால ஆற. ஆ, இது பரவாயில்ல, இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. பொங்கல் நல்லாயிருக்கு, சாம்பார் தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தண்ணியாக தான் இருக்குது. உப்பு இல்லை, ஆனால் பொங்கல் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக சூடாக இருக்குது, வேறு ஆறலையா? நான் நைட்டு கேட்டப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரி லெமன் ரைஸில் வந்து இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்தா நல்லாயிருக்கும்ட்டு. அவங்களுக்கு கொடுக்குறதே வந்து இவ்வளோ தான் கொடுக்குறாங்களாம், ஒரு மூணு கிலோ அரிசிக்கு ஆறு பழம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கூட நிறைய பேர் வந்து பயனடைஞ்சு சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சாம்பார் புலகு. இட்லி இப்போ ஆறிடுச்சா பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தால் அப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் புளிக்குது, கொஞ்சம் நிறையவே புளிக்குது. சாம்பாரில் வந்து அந்த பருப்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, அதனால என்னன்னா எல்லாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது.
மேபி இது இன்னும் கொஞ்சம் இந்த அளவு குவான்டிட்டிலாம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கரெக்டாக கொடுத்து சமைச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து லோ கிளாஸ் ஹோட்டல்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரையும் சாப்பிட்டுட்டோம். ஏன் நம்ம வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவராக வந்துட்டு நம்ம அம்மா உணவகத்தை எடுக்கவே இல்லையே? நிறைய மேல் விலாகர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, ஏன் நாமளும் போய் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தாட் வந்துச்சு. சரி, நம்ம இங்கே எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலான்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ கஷ்டப்படுறவங்க ரொம்ப வந்து இப்போ கூலி வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து போய் வெளியே வந்து ஹோட்டலில் வந்து ஒரு 50 ரூபாய் கொடுத்து சாப்பிட முடியாதவங்களுக்கு 5 ரூபாய் ஒரு இட்லி 1 ரூபாய் அப்படின்றது நிச்சயமாகவே சூப்பரான விஷயந்தான். பட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் வந்து நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓகே, நம்ம வந்து மறுபடியும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.